மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்றார், அதாவது தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் என்றாலே நீங்கள் ரொம்ப அன்புக்கும் பாசத்திற்கும் இயங்குபவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அதனை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் மறைத்து வைக்கக்கூடிய ஒரு நபர் என்றாலும் அது உங்களுக்குத்தான் பொருந்தும். யாராக இருந்தாலும் அவர்களிடம் மிகவும் நெருக்கமாக பழக மாட்டீர்கள். உங்களுக்கு என்று நண்பர்கள் கூட்டம் மிகவும் குறுகியது என்று சொல்லலாம். யாரிடமும் அவ்வளவு எளிதாக வெளிப்படையாகவும், அதாவது அதிகமான நண்பர் கூட்டத்தை வைத்து கொள்ளாதவர் என்று சொன்னால் அது உங்களுக்கு பொருந்தும். இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், அதாவது பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசியிலேயே சூரியன் பிரவேசிக்கின்றார். விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சரி, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் வகையில், பொதுவாகவே மகர ராசி அன்பர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுவும் குறிப்பாக தந்தையிடம் வாக்குவாதம் வந்து போவது, தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு பேசுவது. ஸோ உங்களுக்கு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கால் முறிவு, கொஞ்சம் அங்கங்கே ஜாயின்ட் பெயின், அதுவும் வயதானவர்கள் கேட்கவே வேணாம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கா என்று கொஞ்சம் செக் பண்ணுவது நல்லது. உங்களுடைய லாபஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் வச்சிருக்கின்றார். விரயஸ்தானத்தில் அதாவது செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக என்ன மாதிரியான படங்கள் கிட்டும் என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்கு குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் வந்து போகும். தனஸ்தானத்தில் சனி ஆட்சி பெறுவதால் பணவரவில் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. உபஜெயஸ்தானத்தில் கேது பகவான் விட்டிருப்பதால் இந்த மாதம் ஒரு முக்கியமான முடிவினை எடுத்து அதன்படி செயல்படுவீர்கள். ஆன்மீகத்தில் எண்ணங்கள் நாடும். உங்களுடைய ராசியிலேயே யார் இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது, அதாவது சூரிய பகவான். இதன் காரணமாக இடுப்பு வலி, இந்த கொஞ்சம் பல் சொத்தை, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து போகலாம். ஸோ உடல் நலத்தில் மிகவும் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் மிகவும் கவனம் தேவை. இந்த மாதம் நீங்கள் எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு என்று பார்க்கும்போது ஐயப்பனை வழிபடுங்கள். பல விதங்களிலும் நன்மைகள் நீங்களும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். இந்த மாதம் சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.